வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து 12th 8th சாப்டர் எக்ஸ்ரே ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 3 மார்க் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ரேனா என்னன்னு சொல்லி. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் பீமு ஒரு மெட்டல் டார்கெட்டில் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா இதனுடைய கைனட்டிக் எனர்ஜி அப்படியே ரேடியேஷனாக மாறிடும், அதுதான் எக்ஸ்ரேஸ், ரைட்டுங்களா? இது நம்ம 10th கூட படிச்சிருக்கலாம், அந்த டியூப் பேர் கூலி டியூப்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பாயிண்ட் இங்கே என்னென்னா, அப்படி கிடைக்கக்கூடிய அந்த இதை டெக்னிக்கலாக நம்ம வந்து அந்த ரேடியேஷனை ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்லுவோம். அதை இந்த ரெண்டு ப்ராட் கேட்டகரியில் கொண்டு வரோம், கேரக்டரிஸ்டிக் கண்டினியூஸ். அதில் முதல்ல இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு பார்க்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் த ஆட்டம் ஆஃப் த மெட்டல் டார்கெட், இது நியூக்ளியஸ். இதில் ஆர்பிட்டில் கே ஷெல் ரெண்டு எலக்ட்ரான் வச்சுக்காங்களேன். அப்புறம் இது கே, இது எல், இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்படி எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இது வேகமாக வரக்கூடிய அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் பீம், எலக்ட்ரான் பீம், இது மெட்டல் டார்கெட். அப்போ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் பீம் மோத வரும்போது சம்டைம்ஸ் இந்த நியூக்ளியஸுடைய பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த நெகட்டிவ் சார்ஜ் அஃபெக்ட் ஆகி இதனுடைய வேகம் படிப்படியாக குறையலாம். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரல் லைனை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி ஹெச்னியூன்னா அது நமக்கு அந்த ஆசலரேட்டிங் பொட்டென்ஷியலோட நம்ம ரிலேட் பண்ணலாம், ஈவிங்கிறது. அப்போ இங்கே ஃப்ரீக்வென்சியை சி பை லேம்டான்னு எழுதலாம், ரைட்டுங்களா? அப்போ இதில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வேவ்லென்த்துக்கு தான் நமக்கு ஃபார்முலா வேணும். உங்கள் புக்கில் லேம்டா நாட்னு போட்டிருக்காங்க. அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு ஹச்சி பை ஈவினா நமக்கு இந்த வேல்யூவை நம்ம வந்து சொல்லிடலாம் ஈஸியாக, ஹச்சி பை இ வேல்யூ, தட் இஸ் 12,400 ஆம்ஸ்ட்ராங் பை வி. இது பேர் டிவேன் அண்ட் ஹண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அப்போ இதில் எந்த மெட்டல் டார்கெட்டாக இருந்தாலும் சரி இந்த வேவ்லென்த் வந்து பொட்டென்ஷியலை மட்டுமே டிபெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைனை முதல் முறையாக ஃபோட்டான் தியரி படி, அதாவது பார்ட்டிக்கல் நேச்சர் படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் முக்கியம். அப்போ முதல் நம்ம வந்து முதல் ஸ்பெக்ட்ரல் லைனை சார் எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துட்டேன், இது ஒரு 3 மார்க். இதில் டெரிவேஷன் பாட்டுன்னா இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான். 2 மார்க்கில் கூட சமயங்கள டிவைன் அண்ட் ஹண்ட் ஃபார்முலான்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை வச்சு எழுதிருங்க. இப்போ அப்படியே கேரக்டரிஸ்டிக், இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படின்னா, இப்போ அதே மெட்டல் டார்கெட்டை அப்படியே அசியூம் பண்ணிக்காங்க, நியூக்ளியஸ் கேஷல் 2 எலக்ட்ரான் எல் 8 இருக்கலாம், ரைட்டுங்களா? இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இந்த வேகமாக வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் பீம் சப்போஸ் இந்த இன்னர்மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிடுதுன்னு வைங்களேன், இதில் ஒரு வேக்கன்சி உருவாகும். அப்போ இப்போ நான் இதை எனர்ஜி லெவலில் வரைகிறேன் பாருங்கள், இது கே ஷெல், அந்த வேக்கன்சி இருக்குது. இப்போ இதை எல் ஷெல்லிருந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு வேளை நிரப்புனா கிடைக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் லைன் பேர் கே ஆல்ஃபா. சப்போஸ் இப் தி சேம் வேக்கன்சி இஸ் ஃபில்டு பை எல் இல்லாமல் எம்லேருந்து அடுத்ததுலேருந்து ஃபில் பண்ணால் இது கே பீட்டா லைன். சரி, ஏன் வேக்கன்சி எல்லில் உருவானா, எஸ் அப்போ எம்லேருந்து ஃபில் பண்ணலாம், இதை எல் ஆல்ஃபான்னு சொல்லணும். அதை ஒருவேளை என் ஆர்பிட்லேருந்து அதே வேக்கன்சியை ஃபில் பண்ணியிருந்தால் எல் பீட்டா. அப்போது ஒவ்வொரு அப்படி அடுத்தடுத்து இருக்கக்கூடியது எந்த ஆர்பிட்டில் வருதுன்னு பார்த்துக்காங்க, ஃபஸ்ட் லைன் ஆல்ஃபா செகண்ட் லைன் பீட்டா, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் லைன். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன சார் மெயின் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் உருவாகிறதுக்கு காரணம் இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய அட்டாமிக் டிரான்சிஷன்னால் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் உருவாகுது. வேரஸ் இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே எப்படி உருவாகுதுன்னா, இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் பீம் டீசலரேட் ஆகி இந்த அட்டாமிக் டிரான்சிஷனுடைய நியூக்ளியஸ்னால் இது எதுலேயும் நாக் அவுட்லாம் பண்ணலை, இதனுடைய எலக்ட்ரான் படிப்பு அந்த எலக்ட்ரானுடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சி உருவாகிறது தான் கண்டினியூஸ் எக்ஸ்ரே. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபைன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.